வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நாகாலாந்து மாநிலம் சுமுகேடிமா என்ற இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு திடீரென உருண்டு வந்த பாறை கார் மீது மோதியதில் இருவர் உயிரிழப்பு, மூவர் படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு, அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி மறுப்பு. மாமன்னன் திரைப்படம் ஓடுவது முக்கியமில்லை, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டியது தான் அவசர அவசியம், எடப்பாடி பழனிசாமி. கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் 2வது மற்றும் 3வது வார்டில் கழிவுநீர் வாய்க்கால் சரி செய்தல் சம்பந்தமாக மாநகராட்சி ஆணையர் மற்றும் மேயர் ஆகியோரிடம் மனு. KMDK ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் வடிவேல், கவுண்டர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் அளித்தனர். வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம் தொட்டிவலசு ஊராட்சி கிழக்கு வலசு மாரியம்மன் கோவில் அருகில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து உயர்கோபுர மின்விளக்கு அமைப்பதற்கான பூமி பூஜை நாமக்கல் எம்பி AKP சின்ராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. KMDK ஈரோடு தெற்கு மாவட்ட செயற்குழு மாவட்ட செயலாளர் KP சாமிநாதன் அவர்களின் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகளுடன் நடைபெற்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தால் 2 ஆண்டுகளில் 1.94 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றதாக தகவல். சூரிய புள்ளியில் ஏற்பட்ட பெருவெடிப்பு காரணமாக பசிபிக் பெருங்கடல் மற்றும் அமெரிக்காவில் பாதிப்பு உணரப்பட்டது. அதிக அதிர்வெண் கொண்ட ரேடியோ அலைகளில் பெருவெடிப்பு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக தகவல். எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஆதரிப்பதை கொள்கையாக கொண்டிருப்பதாக பாகிஸ்தான் மீது பிரதமர் மோடி மறைமுக விமர்சனம். தீவிரவாதத்தை ஆதரிப்போரை கண்டிக்க தயங்க கூடாது எனவும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் காணொலி மாநாட்டில் கோரிக்கை. இனி நம் விவசாயிகள் உணவு மட்டுமல்ல எரிசக்தியும் கொடுப்பர் என அரசு நம்புகிறது. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் எத்தனாலில் இனி அனைத்து வாகனங்களும் ஓடும். சராசரியாக 60 விழுக்காடு எத்தனால் மற்றும் 40 விழுக்காடு மின்சாரம் கிடைத்தாலும் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 15 பைசா என குறையும். இதன் மூலம் மக்கள் பயனடைவர், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும், காற்று மாசு குறையும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் 5-4 என்ற கோல் கணக்கில் குவைத் அணியை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.